பக்ரீத் பண்டிகையொட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அன்பு சுயநலமின்மை தியாகம் ஆகியவற்றை குறிக்கும் வகையில் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். சமூகத்தில் ஒற்றுமை சகோதரத்துவம் நல்லிணக்கம் ஆகியவற்றுடன் இணைந்து பணியாற்ற இப்பண்டிகை வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழைகளுக்கு உதவி செய்வது மகிழ்ச்சியை பிறருடன் பகிர்ந்து கொள்வது ஆகியவற்றுக்கு இப்பண்டிகை வாய்ப்பாக அமைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தியாகத்தை போற்றும் வகையில் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். பண்டிகைகள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சமூகத்தினருடன் இணைந்து கொண்டாடப்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். பண்டிகை கொண்டாட்டங்களின் போது கொரோனா பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் நல்லிணக்கம் கருணை சேவை மனப்பான்மை உள்ளிட்ட பண்புகளை இப்பண்டிகை போற்றுவதாக கூறியுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சகோதரத்துவம் கருணை மற்றும் கொடை உணர்வுகள் பக்ரீத்தை கொண்டாடும் அனைவரிடமும் நற்பண்புகளை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பக்ரீத் வாழ்த்துச் செய்தியில் ஈட்டிய பொருளை ஏழைகள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் பண்பையும் மனிதநேயத்தையும் வெளிப்படுத்தும் தியாக திருநாளான பக்ரீத் பெருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார்.